வணக்கம். ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். பை. இன்று குழந்தைகள் வீட்டில் எப்படி உள்ளார்கள் என்பதை காண்போமா? வாருங்கள். பின்னாடி வாடா, ஏ கரோ பண்றா, ஏ சுரா, ஏ டுக் 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 டுக், ஏ ஏ ஏ அரா 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 அரா, ஏ விட்டுறா, ஏ விட்டுறா, ஏ துப்பாக்கிறா, அரா அரா, ஏய் ஏய் அப்படியே பின்னாடி வாடா, ஏ ஏ அப்படியே கரோ பண்றா, அப்படியே 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 தான் அப்படியே, ஏய் இந்த பக்கம் இந்த பக்கம், ஓ ஓ ஓ ஏய் சுட்டுடாடா நீ, ஐயோ கவலையில பாரு, நீ போ, அப்புறம் பாட்டி வா. நான் சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேளு. டாக்டர் சொல்லிடுப்பா. இன்னைக்கு ஒரே 8 வயசு பையன் இப்படிதான் செல்போன்ல விளையாண்டு விளையாண்டு கடைசியில விரக்தியில தூக்கு போட்டு செத்துட்டானா, அதனால நீ விளையாடாத. ஆனா எனக்கு தெரியும், நானே செத்து போன கவலை இருக்கேன், நீ போவேன், நீ நான் அப்புறம் மாட்டி வா, நான் போ. குழந்தைகள் படிப்பதற்கு உதவியாக இருக்கத்தான் செல்போன் என்பதை உணர்த்துங்கள். செல்போனுக்கு குழந்தைகள் அடிமையாவதை தடுப்போம்.